ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களை செஞ்சு காமிக்க போகிறது ஊத்தப்ப தான். வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்ததும் பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இதையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க இதை போட்டு. இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு துருவுன கேரட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக்கானா போதும். இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இதுக்கு நான் இப்போ இட்லி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் கேரட்லாம் இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம மாவை எடுத்து ஊற்றிடலாம். இது தோசை மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இது இந்த அளவு இருந்தால் போதும். இதில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். இது 1 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. ஆனால் இது திருப்பி போடக்கூடாது, ஊத்தப்போ அப்படியே தான் எடுக்கணும். நான் திருப்பி போட்டு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதை எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு ஊத்தப்பமும் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இதுவும் ஊற்றியாச்சு. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்துடலாம். வெந்துருச்சு இது, இதை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம இதனுடைய சுவையான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.